முளைக்கி வச்ச பாசி பயிர் வச்சு இப்போ அடைதோசை பண்ண போகிறோம். இது வந்து அதிகமாக இதில் ப்ரோட்டீன் இருக்குது, பெரியவங்க குழந்தைங்க எல்லோரும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து முளைக்கி வச்ச பாசிப்பயிறு 1/2 கப்பு, இட்லி அரிசி 1 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, உளுந்து 1 டேபிள்ஸ்பூன், பச்சரிசி 1 டேபிள்ஸ்பூன், அடுத்து தண்ணி வந்து 1 கப்பு, தேங்காய் வந்து நறுக்குனது 1 கப்பு, வத்தல் 8, மிளகு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பூண்டு பல்லு 4, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம். பாசி பயரை ஊற வச்சு 1-10 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ஈர காட்டன் துணியில் கட்டி 1-12 மணி நேரம் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து முளைச்சி இருக்கும். அதை நம்ம எடுத்துக்கலாம். இட்லி அரிசியை கழுவி அதையும் 1-2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இட்லி அரிசி, கடலைப்பருப்பு, உளுந்து, பச்சரிசி இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு 1-2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம். உளுந்து எல்லாத்தையும் கழுவி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி அரைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அரிசியோட அளவு ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கிறது நல்லது. 1 கப்புன்றதுனால நான் ஜார்லேயே அரைச்சிட்றேன். இப்போ தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து வத்தல் போட்டுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் அரைபடுறதுக்கு லேட் ஆகும், அதனால் இதை முதல்ல முத அரைச்சி எடுத்துக்குவோம். வத்தல், சோம்பு, மிளகு, பூண்டு இதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ அரைச்சாச்சு, இந்த அளவு தான் அரைக்க முடியும். அதுக்கப்புறம் இதோட அரிசியையும் சேர்த்துக்கலாம். அரிசியை போட்டு ஓரளவு நல்லாவே அரைச்சிடலாம். ஊற வச்ச இட்லி அரிசி போட்டாச்சு. இட்லி அரிசி, பச்சரிசி ரெண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கணும். தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தோசை மாவு மாதிரி கொஞ்சம் நைஸாகவே இருந்தால் நல்லாயிருக்கும் ஊற்றுறதுக்கு. அதை ஊற்றிக்குவோம். அப்புறம் நம்ம பருப்பு போட்டால் அந்த மிக்சி ஜார் பத்தாதில்ல, அதனால நம்ம ஊற்றியாச்சு. இப்போ உளுந்து ஃபஸ்ட்டு போட்டு அதை லேசாக அரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு, முளைக்க வச்சுருந்த பாசிப்பயிறு இதெல்லாம் போட்டு இதை வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் பரபரன்னு தான் அரைக்கணும், கொரகொரப்பாக அரைக்கணும். நம்ம 1 கப் தண்ணியேவும் அரைக்கிறதுக்கேவும் செலவழிச்சுக்கணும், வேறு தண்ணி ஊற்ற வேண்டாம். மிக்சி ஜார் கழுவுறது எல்லாமே அந்த 1 கப் தண்ணிக்குள்ளேயே வந்துடணும், அப்போ தான் அந்த அளவு சரியாக வரும். அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வத்தல் வந்து நான் 8 வச்சுருக்கேன், காரம் பிடிக்கும்னா கூட 2-3 வத்தல் சேர்த்து கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம எடுத்து ஊற்றுறதுக்கு தோசை ஊற்ற வசதியாக இருக்கணும். சாப்பரில் வந்து நல்ல பெரிய வெங்காயத்தை எவ்வளோ நைஸாக கட் பண்ண முடியுமோ நல்லா கட் பண்ணிக்கணும். கொத்தமல்லி அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிடணும். இப்போ வந்து நம்ம தாளிச்சு மாவில் கொட்ட போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சட்டி ஃபுல்லாக நல்லா காஞ்ச பிறகு சிம்மில் வச்சுக்கிடணும். இதில் வந்து கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, உளுந்து போட்டாச்சு. உளுந்து வந்து கொஞ்சம் நேரம் மாறின பிறகு கடலைப்பருப்பு. இப்போ இந்த கடலைப்பருப்பும் உளுந்தும் வந்து நல்ல ஒரு கலர் மாறணும். கடுகு நல்லா பொரியணும். அடுத்து பெருங்காயம் போட்டுக்கலாம். நம்ம ஃபுல்லும் பருப்பு ஐட்டம்லாம் போடுறதுனால வாய்வு தொல்லை இல்லாமல் இருக்கும், அதனால் பெருங்காயம் கண்டிப்பாக போட்டுக்கணும். அப்புறம் நறுக்கி வச்சுருந்துருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, லேசாக வதக்கணும். அந்த
வெங்காயம் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்புறம் கருகப்பிலை கொத்தமல்லியில் பாதி போட்டுட்டு பாதியை வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். பாதி கொத்தமல்லி போட்டிருக்கேன், கருவேப்பிலை ஃபுல்லாக போட்டு நல்லா வதக்கிக்கணும். அவ்வளோதான், இந்த அளவு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம மாவோட வந்து தேங்காயையும் போட்டு லேசாக வதக்கிடலாம். தேங்காவை நறுக்கனாலும் நறுக்கிக்கலாம், இல்லை அப்படின்னா குழந்தைகளுக்கு கடிக்கலை அப்படி பிடிக்கலைன்னா துருவி கூட போட்டுக்கலாம். 1 கப் தேங்காவை துருவியும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த வதக்கி வச்சுருந்ததை மாவில் கொட்டிக்கிடணும். கொட்டிட்டு நம்ம அந்த ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்த அந்த கொத்தமல்லியையும் சேர்த்து, மீதி வச்சுருந்தோம்ல அந்த கொத்தமல்லியும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு அடை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த கடலை பருப்புக்கு பதிலாக முளைக்க வச்ச சுண்டல் போட்டுக்கிடலாம். அப்படிங்கும்போது நம்ம அந்த பருப்பு சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஃபுல்லாக சத்து உடம்புக்கு போய் சேர்ந்துடும். இது வந்து நாட்டு சர்க்கரையோட தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.